அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்களும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் பல்வேறு பகுதிகளுக்கு கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் குறைவான பகுதிகளுக்கு மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் கட்டாயம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரை பல்வேறு பகுதிகளுக்கு கட்டாயம் கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் வெப்பச்சலனம் படிப்படியாக குறைய தொடங்கும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C வரை இருக்கக்கூடும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, இலங்கை ஒட்டிய பகுதியில் மற்றும் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 50% கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.